கிளிக் செய்து கொண்டால் அந்த லிங்கினூடாக செய்து கொள்ள வேண்டும். அல்லது நாங்கள் எங்களோட ஜிமெயிலினூடாக நாங்கள் என்ன செய்கிறோம், அடுத்தவர்களுக்கான எங்களது மாணவர்களுக்கான லிங்கினை அனுப்பி கொள்ளலாம். அல்லது ஜிமெயிலை நாங்கள் கிளிக் செய்கின்ற பொழுது அந்த தேவையான தகவல்கள் பாஸ்வேர்டு எங்களது யுஆர்எல் என்பன காணப்படும். அதனை கோப்பி பண்ணி வேறொரு முறையில் வாட்ஸ்அப்பின் ஊடாக அல்லது மெசஞ்சரின் ஊடாக எங்களுக்கு அனுப்பி கொள்ளலாம். இங்கே பாருங்கள், எங்களுக்கு எங்களது மீட்டிங் பாஸ்வேர்ட் அதெல்லாம் உள்ளடங்கலான யுஆர்எல் அனைத்து உள்ளடங்கலான ஒரு இது வந்திருக்கிறது. நான் இதே திரும்ப எனது இமெயில். தற்போது நீங்கள் எனது ஃபோனை ஸ்க்ரீனில் காண்கிறீர்கள். ஃபோனிலே இமெயில், புதிய இமெயில் வந்திருக்கிறது. அந்த இமெயிலை நான் கிளிக் செய்கின்ற பொழுது அந்த இமெயிலே நான் ஏற்கனவே அனுப்பப்பட்ட அந்த லிங்க், ஜூமுக்குரிய இன்விடேஷன் லிங்க் வந்திருக்கிறது. அந்த லிங்கை நான் சொடுக்குவதன் மூலம் ஜூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி கொள்ள முடியும். அந்த ஜூம் அப்ளிகேஷன் எங்களுடைய ஃபோனிலே ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருந்தால் நாங்கள் ஜாயின் மீட்டிங் என்ற பட்டனை கிளிக் செய்வதனூடாக எங்களுக்கு அந்த மீட்டிங்கிலே அந்த ஜூமிலே தொடர்பு ஜாயின் பண்ணி கொள்ள முடியும். அவ்வாறு நாங்கள் இன்ஸ்டால் பண்ணவில்லை என்றால் எங்களுக்கு காணப்படுகின்ற கீழே காணப்படுகின்ற இரண்டு ஆப்ஷன்களினூடாக எங்களது ஃபோனுக்கு நாங்கள் ஜூமை டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். முதலாவது கூகுள் ப்ளே ஸ்டோர் மூலமாக எங்களுக்கு இந்த ஜூமை டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அல்லது ஜூம் என்ற அதனுடைய ஜூம் ஒஃபிஷியல் வெப்சைட்டினூடாகவும் எங்களுக்கு என்ன செய்யலாம், ஜூமை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இந்த ப்ளே ஸ்டோரினூடாக ஜூமினை டவுன்லோட் செய்து கொடுக்கின்ற முறையை நான் இங்கே உங்களுக்கு காட்டியிருக்கின்றேன். நாங்கள் சிறப்பான முறையில் ஜூம் கிளவுட் மீட்டிங் என்பதனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டோம். தற்போது ஓப்பன் என்பதனை கிளிக் செய்த பிறகு வரக்கூடிய ஸ்டார்ட் மீட்டிங் என்ற விண்டோவிலே ஜாயின் அ மீட்டிங் என்பதனை கிளிக் செய்ய வேண்டும். பின்னர் அதற்கான அடியையும் அதற்கான நேமையும் வழங்கி எங்களுக்கு ஜாயின் மீட்டிங் என்ற பட்டனை கிளிக் செய்தவுடனே நாங்கள் ஹோஸ்ட் செய்யக்கூடிய அந்த ஆசிரியருடைய விண்டோவுக்குள் அந்த நாங்கள் செல்ல இருக்கின்றோம். இங்கு இரண்டு பேர் இப்போதே ஒன் பர்சன் இஸ் வெயிட்டிங், அதாவது எனது ஃபோனின் ஊடாக நான் இப்போது YGR5 என்ற இந்த நம் பேரினை கொடுத்து நான் ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இங்கு இரண்டு பார்ட்டிசிபெண்ட் இருப்பதே அதை அனுப்பிக்கொள்ள முடியும். முதலாவது பார்ட்டிசிபெண்ட் நான் ஹோஸ்ட் பண்ணக்கூடிய நான்,
அதே நேரம் இரண்டாவது பார்ட்டிசிபென்ட் எனது போனின் ஊடாக நான் இதை இதனுள் நுழைந்திருக்கின்றேன். அப்போ இரண்டு பேர் இருக்கின்றார்கள். எனவே இவ்வாறு எங்களது இந்த மெனேஜ் பார்ட்டிசிபென்ட் என்பதன் ஊடாக யார் யாரெல்லாம் இணைந்திருக்கின்றார்கள், அவர்களை என்ன செய்ய முடியும், அவர்களை மீட் பண்ண முடியுமா, ஓல் அன்மியூட் பண்ண முடியுமா அல்லது ஓல் மியூட் பண்ண முடியுமா, இவ்வாறு இன்னும் இவ்வாறு ஆக்களை இன்வைட் பண்ண முடியும் என்பது சம்பந்தமாக எங்களால் தெரிந்து கொள்ள முடியும். இவ்வாறு எங்களுக்கு மிக இலகுவாக ஜாயின் பண்ணவும் போஸ்ட் பண்ணவும் நாங்கள் தெரிந்து கொள்ளவும் இவ்வாறான ஒரு சிறந்த சாஃப்ட்வேர் மூலமாக மாணவர்களுடைய முகத்தை பார்த்து டீச்சருக்கு என்ன செய்யலாம், கற்பித்துக் கொள்ளலாம். நாங்கள் ஆரம்பத்திலே வித் அவுட் வீடியோ என்பதற்கு பதிலாக வித் வீடியோ என்பதை நாங்கள் எடுத்துக் கொண்டால் எங்களது முகத்தை பார்த்து கற்பிக்க முடியும். அதனால் ஒரு சிறந்த ஒரு கற்பித்தலுக்கான ஒரு ஊடகம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.